வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேஃப் டைரி ஃபார்ம்ஸ் நான் உங்கள் ஏழுமலை இப்பொழுது புதிதாக கறவை மாடு வளர்ப்பவர்களிடம் ஒரு புதிய பழக்கம் ஒன்று தோன்றியிருக்கிறது பீர் கம்பெனியிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள் மற்றும் ஜவ்வரிசி கம்பெனி மரவள்ளி கழிவுகளையும் இப்பொழுது அடர்த்திவனமாக கால்நடைகளுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இந்த அடர்த்திவனத்தின் மூலமாக ஏதேனும் பின்விளைவுகள் ஏற்படுமா என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பத்தி இந்த வீடியோல நாம விரிவா பார்க்கலாம் மேலும் அந்த கழிவுகளை நாம கால்நடைகளுக்கு அடர் தீவனமா கொடுக்கலாமா என்பதை பத்தியும் இந்த நாம வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதாக நினைக்கிறோம் சமீப காலமாக பால் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய கால்நடைகளுக்கு தீவனமாக பீர் கம்பெனி கழிவுகளையும் ஜவ்வரிசி கம்பெனி கழிவுகளையும் பயன்படுத்தி வருகின்றனர் இது கால்நடைகளுக்கு உகந்ததான்னு பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குற இந்த செய்தியானது இந்து நாளிதழ் வெளியிட்ட செய்தி மதுராந்தகம் அருகே உள்ள ஓர் பீர் கம்பெனி தன்னுடைய கழிவுகளை ஓர் இடத்தில் கொட்டி வைக்கிறாங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் மாடு மேய்க்க போகும் பொழுது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் அந்த பீர் கம்பெனி கழிவுகளை சாப்பிடுதுங்க அப் அதுல முப்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் சிறிது நேரம் கழுத்து மயங்கி அங்கேயே விழுந்து இறந்து விடுகிறது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட சம்பவம் இது அப்போது அங்கு விரைந்த கால்நடை துறையினர் அந்த மாடுகளை ஆய்வு செய்து பீர் கம்பெனி கழிவுகளை உண்டு வயிறு உப்பசம் ஏற்பட்டு இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோலதான் இந்த பீர் கம்பெனி கழிவுகளும் ஜவ்வரிசி கம்பெனி கழிவுகளும் மாட்டிற்கு தீமை பயக்கக்கூடியதே ஆகும் பீர் கம்பெனி கழிவுகள் பீர் பூசா என்று அழைக்கப்படும் ஜவ்வரிசி கம்பெனி கழிவுகள் சோகோ திப்பி என்று அழைக்கப்படும் இது பீர் பூசாவானது மக்காசோளம் மற்றும் கோதுமையிலிருந்து நொதித்தல் மூலயமாக ஹால்ககால் அல்லது பீர் பெறப்பட்டு அதனுடைய கழிவுகள் தான் கால்நடைகளுக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த சோகோ திப்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஜவ்வரிசி கழிவானது மரவள்ளி கிழங்கு மாவிலிருந்து ஜவ்வரிசி தயாரிக்கப்பட்டு அதிலிருந்து பெறக்கூடிய கழிவிலிருந்து தான் சோகோதிப்பி என்ற இந்த கழிவு கால்நடைக்கு அடர்த்தைவனமாக கொடுக்கப்படுகின்றது இந்த பீர்பூசா க கலவையில் என்ன இருக்குதுனா எத்தனால் மற்றும் ஆல்கஹால் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது மாட்டினுடைய மூளையை அடிமையும் ஆக்கி விடுகின்றது சோகோத்திப்பியில் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தீங்கு விளைவிக்க கூடிய பூஞ்சைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த பூஞ்சைகள் மாற்றின் இறைப்பையில் உள்ள நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களை அழித்து விடுவதற்கான நோய் தொற்று ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உள்ளது இந்த பீர்பூசா மற்றும் சோக கலவையை நாம் அடர்த்தி வைப்பதால் நீர் சத்துடன் கரைந்து விடுகின்றது பெரும்பாலும் நீரை பிரித்தெடுக்கும் வேலையை சிறுநீரகமும் கல்லீரலும் சேர்ந்து செய்வதால் இந்த கலவையினால் முதலில் பாதிக்கப்படும் உறுப்பாக சிறுநீரகமும் கல்லீரலும் இருக்கின்றது மனிதனுடைய இறைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு அறை கொண்டதுதான் மனிதனுடைய இறைப்பை வந்து ஹச்சிசியல் என்ற அமிலம் சுரக்கக்கூடியது இந்த ஹச்சிசியல் அமிலம்தான் மனிதனுடைய உணவை சிதைத்து ஆற்றலாக மாற்றுகிறது இதற்கு முற்றிலும் மாறானது மாட்டினுடைய இறைப்பை மாட்டினுடைய இறைப்பையானது நான்கு அறைகளை கொண்டிருக்கும் நான்கு அறைகளிலுமே நுண்ணுயிர்கள் நிரம்பி காணப்படும் இந்த நுண்ணுயிரிகள் தான் உணவுப் பொருட்களை சிதைத்து அதை ஆற்றலாக மாற்றி மாடுகளுக்கு கொடுக்கின்றது இந்த நுண்ணுயிர்கள் சோக திப்பி மற்றும் பீர்பூசாவினால் பாதிக்கப்பட்டு அழிவினை சந்திக்கின்றது இதனால் உணவு செறித்தலானது தடைபட்டு மாட்டிற்கு வயிறு உபசமும் ஏற்படுகிறது சத்து குறைபாடும் ஏற்படும் இதனால் மாடு இறப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது பீர்பூசா கம் பீர்பூசா மற்றும் சோகத்துப்பை பயன்படுத்துவதனால் பால் உற்பத்தி அதிகரிக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் மாடு விரைவில் இழைத்துவிடும் மாடு தன்னுடைய கட்டுக்கோப்பான உடலை உடைத்துவிடும் தற்காலிக மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது மாடு தன்னுடைய இளமையான தோற்றத்தை இழந்து முதுமையான தோற்றத்தில் காட்சியளிப்பது போன்ற காணப்படும் இது போன்ற அனுபவம் எங்களுக்கும் எங்க மாடுகளுக்கும் நிகழ்ந்திருக்குது நாங்கள் ஒரு மாசம் தொடர்ந்து வச்சு பார்த்தோம் அதனுடைய பாதிப்பை உணர்ந்தவுடனே நாங்கள் அதை வைப்பதை தவிர்த்து விட்டோம் இந்த பீர் கம்பெனி பீர் கம்பெனி கழிவுகள் மற்றும் சோக திப்பிகளை உபயோகிக்கலாமா என்று கால்நடை மருத்துவரை ஒன்றிரண்டு தடவை ஆலோசனை செய்துவிட்டு உபயோகிப்பது மிகவும் நல்லதும் ஆகும்